மல்சேந்திரநாதர் ஆசிரமம். தமிழில் மச்ச முனி என்ன இருக்குது? 18 சித்தரில் அந்த சித்தர் பேரில் சிவனிடம் வந்து டைரக்டாக யோகா பயின்ற மல்சேந்திரநாதர். ஒரு சமாதி இங்கே இருக்குது. இன்றைக்கி ஸ்பெஷல் பூஜை, இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி, அதனால் இங்கே பூஜை செய்ய வேண்டி வந்திருக்கேன் நான். இந்த எல்லா கோவில்கள்லையும் எல்லா ஆசிரமங்கள்லையும் கோசாலை வச்சுருப்பாங்க. வயசான பசு மற்ற பால் கறக்கக்கூடிய பசுக்களெல்லாம் வச்சு பராமரிக்கிறாங்க அந்த முறையில். சித்ரா பௌர்ணமி மல்சேந்திரநாதர்னு சொல்லக்கூடியது சிவனிடமிருந்து நேரடியாக யோகா பயிற்சி, யோகா ஞானம் பெற்றவர். கைலையில் மானசரோவர் ஏரி சித்ரா பௌர்ணமி என்று சிவனும் பார்வதியும் மானசரோவர் ஏரிக்கரையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய நேரத்தில் பார்வதி சிவனிடம் யோகா சொல்லித்தரும்படி கேட்டார்கள். அப்போது சிவனும் யோகா பற்றி விளக்கி சொல்லி கொண்டிருக்க நேரத்தில் அவர்கள் பாதியில் தூங்கிட்டாங்க. ஆனால் அந்த மானசரோவர் ஏரியில் இருந்த ஒரு மீன் சிவன் சொன்ன முழு பாடத்தையும் கேட்டுவிட்டது. ஆகவே சிவன் அந்த மீனை முனிவராக்கி விட்டார். மல்சேந்திரநாத் என்ற பெயரில் முனிவர் உருவானார். அந்த முனிவரை உஜ்ஜயின், இது வந்து இப்போது இருக்க உஜ்ஜயினில் போய் தங்கியிருந்து ஹடயோகா, அவர் படித்த யோகா, சிவனிடந்து படித்த யோகா ஹடயோகா, அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு. அதை ஒரு வாரம் செய்தாலே குண்டலினி ரைஸ் ஆயிரும். அப்படிப்பட்ட யோகா குருக்களுடைய டைரக்ட் பயிற்சியில் தான் பண்ணலாம். அந்த யோகா வந்து இவர் இங்கே வந்து நவநாத சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய 9 சீடர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்ததில் நிறைய பேருக்கு தெரியக்கூடியது கோரக்நாதர் தெரியும். இப்போ இவர்கள் வந்து ஆதிநாத பரம்பரை, ஆதிநாத பரம்பரை சேர்ந்தவர்கள், திருமூலர் நந்திநாத பரம்பரை. ஆகவே இவரும் மல்சேந்திரநாதர் நாதர் பரம்பரை, திருமூலரும் நாத பரம்பரை. ஆனால் அவர் வந்து ஹடயோக பிரதீபிகா என்ற நூலை எழுதி அது ஹடயோகாவின் மிக தலைச்சிறந்த முதல் நூலாக வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவருடைய சீடர்கள் பலவித நூல்களை எழுதியுள்ளார்கள். கோரக்நாதர் பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. அது முதல் நூல் வந்து ஹடயோக பிரதீபிகா, அதை எழுதியவர் மல்சேந்திரநாத். திருமூலர் சிவாகமங்களை நந்தீஸ்வரிடம் வந்து பெற்று அதை வந்து திருமந்திரம் என்ற நூலாக எழுதி வச்சுள்ள, அது வந்து திருமந்திரம். இதே மாதிரி இவர் சிவனிடம் டைரெக்டாக பெற்ற நாலேஜை இவர் வந்து ஹடயோக பிரதீபிகா என்ற நூலை அருளியுள்ளார். இன்று அவருக்கு சமாதி பூஜை சித்ரா பௌர்ணமி ஆனதுனால இங்கே வந்து சித்தர்கள் பூஜை வந்து ரொம்ப விசேஷம். சித்தர்கள் பூஜை செய்தால்
மிகவும் நல்ல பலனாக இருக்கும். ஆகவே இந்த இங்கே சித்தர்கள் பூஜை செய்ய வந்திருக்கிறேன். இங்கேருந்து பக்கத்தில் தான் காளிதாசருக்கு அருள் செய்த காளி, உஜ்ஜயினி காளி கோவில் இருக்கிறது. அங்கே நடந்து போகக்கூடிய டிஸ்டன்ஸு. அங்கேயும் பூஜை வந்து இன்றைக்கு ஒரு நாள் இங்கே தியான பயிற்சி இதெல்லாம் செய்ததாக வந்திருக்கிறேன். வீடியோ எல்லோரும் பார்த்து இது மல்சேந்திரநாதுக்கு இது சமாதி இருக்குதுன்னு உள்ள விவரம் தெரியறதுக்கு வேண்டி தான் இதற்காக வேண்டி செய்கிறேன். இதுதான் மகா சமாதி அடைந்த இடம். இங்கே கோரக்நாத் சமாதி ஒரு சுத்தமான இடத்துல அடர்ந்த காடு உள்ள இடத்துல மகா காளியுடைய பக்கத்தில் அவர் சமாதி அடைந்து சமாதி வீடம் அமைந்துள்ளது. ஒரு யோக தண்டம் வச்சு பூஜை செய்கிறாக ஒரு பாதுகா பூஜையில் இருக்குது. இது அவருடைய சீடர் பரம்பரை ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இது பிரதம சீடராக கோரக்நாத்ஜி. சித்தர்கள் சமாதியில் தியானம் செய்தால் தியானம் சிறப்பாக வரும். ஆகவே இங்கே தியானத்தில் அமர செல்கிறேன். இது கோரக்நாதருடைய சிஷ்யர்